சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப வைரலாக பேசப்பட நியூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சர்க்கார் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் சர்க்கார் என்னோட கதை அப்படிங்கிறதுல இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் ரொம்ப உறுதியாக இருக்கார். இன்னொரு பக்கம் உதவி இயக்குனர் வருண் ராஜேந்தர் அப்படிங்கிறவர் 2007 இந்த கதையை நான் உருவாக்கினேன் அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கு செங்கோல்னு பேர் வச்ச மாதிரியும் அவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தில் தளபதி விஜய்க்கு கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிறதாகவும் சினிமா வட்டாரங்களில் பேசப்பட்டு வருது. கண்டிப்பாக படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் இப்போ சன் பிக்சர்ஸ் படத்தை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ படம் வெளியாகிற சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதால சன் பிக்சர்ஸில் கொஞ்சம் கடுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அதே நேரம் எழுத்தாளர் சங்க தலைவர் கே பாக்யராஜ் சர்க்கார் படக்குழு தலையில ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்காரு. சர்க்கார் படத்தோட கதை 95% செங்கோல் படத்துல இருந்து எடுக்கப்பட்ட கதை அப்படிங்கறத ஒரு அறிக்கை மூலமா வெளியிட்டு உறுதிப்படுத்தியிருக்காரு. இந்த விஷயம் சர்க்கார் விவாதத்தின் மேல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்கு. தளபதி விஜயும் கே பாக்யராஜ் குடும்பமும் கிட்டத்தட்ட பல வருஷமா நண்பர்களா இருந்துட்டு வராங்க. இருந்தாலும் இந்த இடத்துல நட்பு பாராட்டாம தன்னோட நேர்மையான வேலையை கே பாக்யராஜ் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. 10வதுக்கு இந்த படத்துக்கு ரெட் கார்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறும்பட இயக்குனர் தயாரிப்பாளர் சங்கத்துல மனு அளிச்சிருக்காரு. தளபதி விஜயும் இந்த விவகாரம் பத்தி கே பாக்யராஜ் கிட்ட விவாதம் பண்ணாம இருந்திருக்காரு. இருந்தாலும் தளபதி விஜய்க்கு கே பாக்யராஜ் மேல ஒரு மனக்கசப்பு இருந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்படி இந்த பிரச்சனை ரொம்ப விவாதமா போயிட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம தளபதி விஜயோட பையன் சஞ்சய் கே பாக்யராஜ் சாருக்கு நான் கால் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட மாதிரியும் ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம தளபதி விஜய், நீ உன் வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க அப்படிங்கிற மாதிரியும் அதடி திட்டிருக்காராம். இதனால வருத்தமான சஞ்சய் கே பாக்யராஜ் சாரோட பையனா இருக்கக்கூடிய சாந்தனு பாக்யராஜுக்கு கால் பண்ணி, அங்கிள் இவங்க ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதனால அப்பா ரொம்ப சங்கடத்துல இருக்காரு, மனசு கஷ்டப்படுறாரு, என்ன பண்றது தெரியல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப கஷ்டமா பேசியிருக்காராம். இதனால கே பாக்யராஜ் அவர்களுக்கும் அவரோட பையன் சாந்தனு பாக்யராஜுக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு ஏற்பட்டிருக்கிறதாவும் சோசியல் மீடியால நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சர்க்கார் படம் தீபாவளிக்கு வருமா வராதா அப்படிங்கிற பேச்சு இப்ப மாறி கே பாக்யராஜ் சார் சர்க்கார் படத்தோட கதை யார் தான் இருந்தா என்ன, இவர் ஏன் கேஸ் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, இப்ப வீட்லயே ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது. இந்த நியூஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவிக்கிட்டு இருக்கு. பட் இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியல. என்னதான் சர்க்கார் படத்துக்கு ஒரு அதிகமான எதிர்ப்புகள் வந்துட்டு இருந்தாலும், இன்னொரு பக்கம் சர்க்கார் படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்கிறதுக்கு ரசிகர்கள் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில பிறவில இருந்த கண் தெரியாத ஒருத்தவரு தளபதி விஜய நேர்ல பாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. குறிப்பா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிற நீயா நானா ஷோல கண் பார்வை தெரியாதவங்க கிட்ட பலவிதமான கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதுல ஒரு கேள்வியா, நீங்க கண் பார்வை கிடைச்சதுன்னா ஒருவேளை யார பாக்கிறதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. அதுக்கு பதில் சொன்ன நண்பர் ஒருத்தவரு, எனக்கு பார்வை கிடைச்சதுன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு அப்புறமா தளபதி விஜய் சாரை பாக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொன்னதுமே அந்த அரங்கமே அதிர்ந்து போயிருக்கு. அந்த நண்பர் பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது. இந்த ரெண்டு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.